இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரையே அலற விட்ட ஒரு பெரிய கும்பலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, அந்த கும்பல் என்ன சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் பாய்ஸ் அப்படின்னு செல்லமாக அழைக்கிறாங்க. யார் அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீகார் அந்த பாட்னா இருக்கு இல்லையா, அவங்க தான் இந்த கும்பலை வந்து ட்ரெயின் பாய்ஸ் அப்படின்னு செல்லமாக அழைக்கிறாங்க. அப்படி அவங்க என்ன தான் பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழைத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோ எல்லாமே உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வாங்க, அந்த ட்ரெயின் பாய்ஸ் அப்படின்னு செல்லமாக ஏன் அழைக்கிறாங்க, அந்த கும்பலை அப்படி அவங்க திரிக்க விட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க பீகார் மாநிலத்தையே. அப்படி அவங்க என்ன தான் பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயிலாக முழுசாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளேயும் போகலாம். நாம் படத்துலேயும் ஒரு சில விஷயங்கள் கேட்டிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் போகும்போது வழிப்பை திருடர்கள் நகையை திருடுறாங்க, சாப்பாடை திருடுறாங்க அப்படின்னு. ஆனால் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினையே திருடிட்டாங்களாங்க. ஆமாங்க, இந்த ட்ரெயினை திருடினதால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகார் மாநிலத்தில் இருக்க அந்த போலீஸ்க்கு சவால் விடும் வகையில் அவங்க அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதனால தான் பீகார் மாநிலத்தை சேர்ந்த அந்த காவல்துறையினர் அவங்கள என்ன சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் பாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி ஒரு ட்ரெயினையே தூக்க முடியும்? ஆமாங்க, இந்த பீகார் மாநிலத்தில் இருக்கும் அந்த கும்பலுக்கு பார்த்தீங்கன்னா, நகையை திருடுறதும் பணத்தை திருடுறதும் சாப்பாடை திருடுறதும் கை வந்த கலையாயிடுச்சு. ஸோ அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி அவங்க என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ரயிலையே தூக்குற அளவுக்கு அவங்க திறமை வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரயில் பெட்டிகள், ரயில் இன்ஜின்கள், தண்டவாளங்கள், ரயில்வே மேம்பாலங்கள் அப்படின்னு ரயில் சம்மந்தப்பட்ட எதையுமே அந்த கும்பல் விட்டு வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கங்கணம் கட்டி களம் இறங்கியிருக்காங்களாங்க இந்த திருடர்கள். இவர்களுக்கு பீகார் போலீஸார் சூடியிருக்கும் பட்டப்பெயர் தான் ட்ரெயின் பாய்ஸ். முதல்ல இந்த ட்ரெயின் பாய்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ரயில் தண்டவாளங்களை மட்டும்தான் திருடினாங்க. ஆனால் போலீஸாக இது குறித்து விசாரணை பண்ணி அவங்களுக்கு எந்த விதமான தகவலும் கிடைக்காதனால இதை அப்படியே கைவிட்டுட்டாங்க. கைவிட்டுட்டோடனே அந்த திருடர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக போச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸாக இதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ரயிலையே திருடுறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்களாங்க. போன மாதத்தில் மட்டும் பீகாரின் பகவானி பகுதியில் ஒரு டீசல் ரயில் இன்ஜினை நிறுத்திச்சிருந்தாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது அந்த ரயில் ஓட்டுநர் வந்து பார்த்தாங்க, அப்போ அந்த இன்ஜினை அங்கே காணலை. அதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த ஓட்டுநர் இது குறித்து போலீஸாருக்கு புகார் ஒன்று அளிச்சிருந்தார். இதை எடுத்து போலீஸாரும் தேடியிருக்காங்க. அவங்க அலசி ஆராய்ஞ்சி பார்த்ததில் அவங்க ஒரு இன்ஜினையே பாட்பாட்டாக கழட்டி ஒரு கும்பல் தூக்கி சென்றிருக்காங்க அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீஸார் மூணு பேரை கைது செஞ்சுருக்காங்க. ஆனால் அவர்கள் வெறும் கூலிக்காரர்கள் தான் அப்படின்னு போலீஸாருக்கு அப்புறமா தான் தெரிய வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்ட் போட்ட இன்னொருத்தர் வேற எங்கேயோ இருக்கார், அவரையும் தேடிட்டு தான் இருக்காங்க. இந்த திருட்டு கும்பலை ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும்போது போலீஸாருக்கு இன்னொரு பக்கம் தண்ணி காட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரின் பூர்ணியா பகுதியில் நிறுத்தி வச்சிருந்த ஒரு நீராவி ரயில் இன்ஜின் ஒன்றும் காணாமல் போயிருக்காங்க. இந்த அதிர்ச்சியிலிருந்து போலீஸார் மீள்வதற்குள்ளாக 2 தினங்களுக்கு முன்னாடியும் ராணிகஞ்ச் பகுதியில் உள்ள ஒரு பெரிய ரயில்வே மேம்பாலம் மிகவும் பலவீனமாக இருப்பதாக போலீஸாருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அங்கே சென்று பார்த்தபோது அந்த பாலத்தில் உள்ள இரும்பு நட்டுகள், போல்டுகள் போன்ற இரும்பு பொருட்கள் அனைத்துமே அந்த கும்பல் தீடியிருப்பதும் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. தொடர்ச்சியாக ரயில் சம்மந்தப்பட்ட பொருட்களை குறிவைத்து ஒரு பெரிய கும்பல் தேடிட்டுருக்கு. ஸோ அதனால் ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்கும் அப்படின்னு போலீஸார் திட்டம் போட்டு தேடிட்டுருக்காங்க. மேலும் இந்த திருட்டு குறித்து பீகார் போலீஸார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருட்டுகள் யாவுமே பக்கத்து பக்கத்து பகுதிகளில் நடக்கலை, 100 கிலோமீட்டருக்கு அப்பாலும் நடந்திருக்கு. ஸோ அப்போ இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக தான் இருக்கும் அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க பீகார் காவல்துறையினர். இது மட்டும் இல்லாமல் புதுசாக முளைத்துள்ள இந்த ரயில்வே கொள்ளையர்களை கண்டுபிடிக்க 20க்கும் மேற்பட்ட தனிப்படைகளை போலீஸார் அமைத்து இரவு பகலாக தேடி வராங்க அப்படின்ற விஷயமும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். இந்த வீடியோட நிறைவு போய் வந்துட்டுங்க. இந்த வீடியோவில் போலீஸாரே அலறவிட்டு அந்த ட்ரெயின் பாய்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரெயினை எப்படி தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அந்த தகவல் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறோம். மேலும் இதை பற்றி உங்களுக்கு வேறு டவுட்ஸ் கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தோம்னா அதை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுடுங்க. நன்றி.